ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன இன்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஐஷியன் சுகர் எப்படி வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிக்னஸ்க்காக நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஐசிங் சுகர் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் வந்து சுகர் எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் சுகர் மட்டும் போட்டு நம்ம பவுடர் அரைக்கலாம் பட் பேக்கிங் ஐட்டம் செய்யும்போது நமக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் அந்த வந்து ஐசிங் சுகர் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கேக் நல்ல இதாக வரும் ஸோ அதுக்காக ஐசிங் சுகர் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கணும் ஒரு கப் சுகருக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஃபைன் பவுடர் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதில் சக்கரையோட அடித்துகள்கள் வரக்க சான்சஸ் இருக்குது என்ன தான் நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சாலும் ஸோ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் ஃபைன் பவுடராக வரும்போது ஐஷிங் சுகர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஐஷிங் சுகர் ஸோ இது தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிகினர்ஸ்க்கு எப்படி ஐஷிங் சுகர் செய்யணும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்